இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 13ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 11ஆவது மாதமான மாசியுடைய முதல் நாள். அதே போல் நாளதுன கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளதுன வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நாளைய இந்த திங்கக்கிழமை தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக செல்வ விருத்தி தரக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யணும். காரணம் என்னென்னா, நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டமியானது வருது. அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த நாள். அதே சமயம் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நாள். ஸோ நிறைய பேருக்கு இந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளில் இந்த தாந்திரிக பரிகாரம் செய்கிறத பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ தெரியாதவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை தெரிந்து நாளை நாள் திங்கக்கிழமை இதை செய்தாகணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். செல்வ விருத்தி தரக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு நாளை நாள் உங்கள் வீட்டு பூஜையில் இதை செய்து கண்டிப்பாக பயன்பெறுங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது செல்வ விருத்தியை மெயினாக தரும். பொதுவாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்வ விருத்தி தான் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒன்று. ஸோ அந்த விருத்தி தடையில்லாமல் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். காரணம் என்னென்னா, நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு ஏற்ப தான் நம்மளுடைய வீட்டில் எல்லா பலனுமே நமக்கு கிடைக்கும். மெயினாக நம்ம வீடு வைத்திருக்கக்கூடிய நிலை, நாம் செய்யக்கூடிய செயல், இதுக்கெல்லாம் சேர்த்து தான் செல்வ விருத்தி நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்மளுக்கான கிரகங்களும் சாதகமாக இருக்கணும். கிரகங்கள் சாதகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் செல்வ விருத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்காது. ஸோ கிரகங்கள் எல்லாம் கூல் பண்ணுறதுக்கு, எல்லாமே சரியாகுவதற்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாளை அஷ்டமியில் ஒரு முறை செய்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் இதை செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகி செல்வ விருத்தி தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். செல்வ விருத்தி கிடைக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை வாங்க இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். செல்வ விருத்தி தரக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து செய்யலாம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், தலைவர்களாக யார் இருக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஸோ நாளை நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். காலையில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், மாலையில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். எப்போ செய்கிறதா இருந்தாலும் உங்கள் பூஜையில் தான் இதை நீங்கள் செய்யணும். உங்கள் பூஜையில் செய்து தான் நீங்கள் நான் சொல்கிறக்கூடிய அடுத்ததை வந்து பண்ணணும். அதனால் இதை எப்போ வேணால் நாளை நாள் செய்யலாம், உங்கள் பூஜையில் செய்யணும். அதே போல் இதை செய்கிறதுக்கு டைமிங் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டைமிங் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம், ஆனால் நாளை நாளுக்குள்ளே வந்து செய்திடணும், அது ஒரு விஷயம். ஸோ நாளை நாள் இரவு முடிந்து வரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடுறது நல்லது. அதாவது இரவு முடிவதற்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது. ஸோ அதனால் நாளை நாள் காலையில், மாலையில், மதியம் எந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து சூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்கள் பூஜை அறையில் உங்கள் கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்கணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது தனியாக தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை செய்கிறது மேக்ஸிமம் யாரும் பார்க்கக்கூடாது. ஸோ பரிகாரம் செய்கிறவங்களை தவிர பரிகாரம் செய்யக்கூடிய இடத்துல யாரும் இருக்கக்கூடாது. என்னடா இப்பெல்லாம் சொல்கிறேன், இது ரொம்ப என்னமோ பயங்கரமான பரிகாரமா அப்படின்ட்டு பயப்படலாம் வேண்டாம். ரொம்ப ஈஸியான செல்வம் தரக்கூடிய பரிகாரம் தான் அது. செல்வ விருத்திக்கான பரிகாரம் தான் இது. ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறதுனால இது மற்றவங்க பார்த்தா பழிக்காது. அதனால தான் உங்கள் வீட்டில் இதை யார் செய்கிறீங்களோ அவங்க மட்டும் இருங்க அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காகலாம் கிடையாது. அதே போல் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாளை நாள் முழுக்க முழுக்க அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்லேயும் சாப்பிடக்கூடாது, வெளியவும் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ என்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக தெளிவாக வந்து பார்க்கலாம். அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நாளை நாள் அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். அந்த அன்னதானங்கிறது 11 பேரோ, 5 பேரோ, 7 பேரோ, 2 பேரோ, ஒருத்தரோ, உங்களுக்கு எத்தனை பேருக்கு விருப்பப்படுறீங்களோ அத்தனை பேருக்கு பொட்டலை சாப்பாடு நாளை நாள் வாங்கி கொடுக்கணும். அந்த பொட்டலை சாப்பாடு சுண்டல், பொங்கல், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு, இல்லை சாப்பாடு குழம்பு அப்பளம் இந்த மாதிரி ஒரு ரைஸு, இந்த மாதிரி எது நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை
நாளினால் அன்னதானமாக சாப்பிட முடியாமல் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். சாப்பிட முடியாமல் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்காக இயங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நாளை நாள் இதை நீங்கள் கொடுக்கறது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யக்கூடிய நாளை நாள் அதை கொடுக்கறத மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒருத்தருக்காவது நாளை நாள் அந்த மாதிரி கொடுத்துருங்க. சரி வாங்க இப்போ பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பணப்புழக்கமும் செல்வ நிலையும் உயரணுங்கிறது எல்லாருடைய ஆசையாக இருக்கும். ஸோ இதை நிறைவேறுவதற்கு நாளைய இந்த அஷ்டமி என்று வெள்ளை அல்லது மஞ்சள் நிற விரிப்பு விரித்து கொள்ளுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் அப்படி இல்லைன்னா வெள்ளை இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது விரிப்பை தயார் பண்ணி அதை விரித்து உங்கள் பூஜையில் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்க. ஸோ இந்த பூஜை செய்யும் போது இந்த விரிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் தான் இருக்கணும். ஸோ வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துண்டோ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய துண்டோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காரக்கூடாது, இதை விரித்து அது மேலே உட்காந்து தான் இதை வந்து நீங்கள் பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி தான் பூஜை அறையில் உட்காரணும், வேறு எந்த திசையிலையும் உட்காரக்கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் துண்டு ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி மஞ்சள் துண்டு இல்லைன்னா மஞ்சள் காட்டன் ரெடி பண்ணிக்கோங்க, இல்லைனா பட்டு துணி ஏதாவது உங்ககிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ மஞ்சள் துண்டு மஞ்சள் காட்டன் இல்லைனா பட்டு துணி மூன்றில் ஏதாவது ஒன்று தயார் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முழுசுமையான ஒரு தேங்காய், உடைக்கப்படாத முழுமையான புது தேங்காய். அதுக்கப்புறம் நம்ம வெத்தலை பாக்கில் பாக்கு வப்பல்ல அந்த கொட்டைப்பாக்கு 5. ஸோ கொட்டைப்பாக்கு 5, தேங்காய் 1, மஞ்சள் காட்டன் இல்லைனா பட்டு துணி மஞ்சள் துண்டு இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை நான் சொன்னது போல் கீழே ஒரு விரிப்பு விரித்து அதுவும் என்ன கலர் மஞ்சள் வெள்ளை இது ரெண்டில் ஏதாவது ஒரு கலரில் விரிப்பை விரித்து கிழக்கு இல்லைனா மேற்கு நோக்கி உங்கள் பூஜையில் அமர்ந்து பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்துக்கிட்ட மஞ்சள் துணி எதுவாக இருந்தாலும் அதில் எடுத்துக்கிட்ட கொட்டைப்பாக்க அந்த தேங்காயும் மஞ்சள் பொடி தடவி வைங்க. ஸோ கொட்டைப்பாக்கையும் தேங்காயையும் மஞ்சள் பொடியை நல்லா வந்து தண்ணியில் குழப்பி அதை ஃபுல்லாக தேங்காயில் தடவி அதுக்கப்புறம் தேங்காவை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மஞ்சள் தடவின தேங்காவை மஞ்சள் துண்டு நாம் எடுத்திருந்தால் அந்த மஞ்சள் துண்டை விரித்து அதில் தேங்காவை வைத்திருங்க. ஸோ தேங்காவை வைத்ததுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்ட 5 கொட்டைப்பாக்கையும் அதோடு வைத்திருங்க. ஸோ கொட்டைப்பாக்கு மஞ்சள் துணியில் இந்த தேங்காய் மஞ்சள் தடவின தேங்காய் இதெல்லாம் வைத்ததுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் துணியை போட்டு நல்லா வந்து அப்படியே சுருக்கி முடித்து கட்டிக்குங்க. ஸோ முடித்து கட்டினதுக்கு பின்னாடி அதை அப்படியே உங்கள் பூஜறையில் விநாயகரோ இல்லை யாராவது கடவுள் பெரிய கடவுள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வைத்திருங்க. ஸோ வைத்ததுக்கு பின்னாடி அதற்கு பிறகு அதுக்கு சாம்பிராணி தூபம் ஊதுபத்தி தூபம் கற்பூரம் இதெல்லாம் வந்து காட்டுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கட்டி முடித்து அப்படியே வந்து பூஜறையில் உங்கள் சுவாமிக்கு படத்துக்கு முன்னாடி வைத்து அதுக்கு தூபம் வந்து காமிச்சு கற்பூர ஆராத்தியை காட்டணும். ஸோ இந்த பரிகாரத்தை செய்யும்போது மனதிற்குள்ளே அல்லது வாய்விட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீநய நமக என்ற இந்த மந்திரத்தை சொல்லி வரே செய்யுங்க. அதாவது நீங்கள் உட்காரும் போதும் சரி, நீங்கள் மஞ்சள் தடவும் போதும் சரி, கொட்டைப்பாக்க வைக்கும் போதும் சரி, அந்த மஞ்சள் துணியை வந்து முடிச்சு போடும் போதும் சரி இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயாய நமக என்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். இதை சொல்லி வாரே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பரிகாரம் முழுக்க செய்யுங்க. பின்னர் சக்தி வாய்ந்த இந்த செல்வாசிய தேங்காய் முடியை, அதாவது இப்போ இந்த இது வந்து சக்தியோடைய முழு அனுக்கிரகமும் பெற்றுச்சு. தீப தூபாராதனை காமிச்சு அந்த மந்திரம் சொல்லும் போது இந்த தேங்காய் வந்து செல்வாசி பெறக்கூடிய தேங்காய் முடியாக மாறிடுச்சு. ஸோ மாறின இதை வந்து உங்கள் வீடு அல்லது கடையில் சுத்தமான இடத்துல வைங்க. அதாவது உங்கள் வீட்டில் பூஜரியில் ஒரு ஓரமாகவோ இல்லை உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்கள் தொழில் செய்கிற இடத்துல சுவாமி படம்லாம் வைத்திருப்பீங்களா அங்கே வந்து சுத்தமான இடத்துல வைத்திருங்க. ஸோ இதை நீங்கள் வைத்ததுக்கு பின்னாடி வெளிநபர்கள் யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வெளிநபர்கள் யாரிடமும் சொல்ல விரும்பினால் இதை வந்து நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு பலன் கிடைச்சதுக்கு பின்னாடி தான் சொல்லணும். தினமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த அஷ்டமி வர வரைக்கும்
இந்த திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த முக்கியமான நாட்கள்லாம் அதுக்கு கற்பூர உருவத்தி அல்லது சாம்பிராணி தூபம் காட்டி வரணும். ஸோ அப்படி காட்டிட்டு வந்தீங்கன்னா சக்தி குறையாமல் இருக்கும். அடுத்து வரக்கூடிய அஷ்டமிக்குள்ளே செல்வ விருத்தி தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வ விருத்தி அதிகமாக உண்டாகும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த பரிகாரம் தாங்க நீங்கள் செய்யணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஸோ செல்வ விருத்தி தடை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்ல வேணாம், இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு அவங்க இதை பண்ணி பயனடையட்டும். மேலும் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பார்த்து பயனடைய முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.